Hi, TNPC Life Student, this is Sujita. So, நம்ம சயின்ஸ்ல ரெண்டு லெசன் பார்த்தாச்சு. இது தேர்ட் லெசன் பார்த்துட்டு இருக்கோம். இது உங்களுக்கு லெசன் நம்பர் 19 வரும் இல்லையா? சோ லெசன் நம்பர் 19 9th ஸ்டாண்டர்ட்ல இருந்து வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ் இந்த லெசன் தான் பார்க்க போறோம். ஓகேவா? 9th ஸ்டாண்டர்ட் வேர்ல்ட் ஆஃப் மைக்ரோப்ஸ். ஓகேவா? சோ மைக்ரோ ஆர்கானிசம்ஸ், அதனால வைரஸ், பாக்டீரியா, ஃபங்கை, இந்த மாதிரி விஷயங்கள்னால வரக்கூடிய டிசீஸ், அந்த மாதிரி விஷயங்கள் தான் நம்ம இந்த லெசன்ல பார்ப்போம். ஓகேவா? ஸோ பாக்டீரியா வைரஸ் நமக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் பார்த்துட்டோம். இதுல பாக்டீரியா பத்தி ஒரு சின்ன விஷயம் கொடுத்துருக்கோங்க. என்ன அப்படின்னா, த சைஸ் வேரிஸ், அதாவது பாக்டீரியாவோட சைஸ் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் வேரிஸ் ஃப்ரம் லெஸ் தென் 1 to 10 மியூ எம். ஓகேவா? மியூ எம், இதை மியூன்னு சொல்லுவாங்க. மியூ எம் ஆக்சுவலா என்னன்னா ஒரு மைக்ரோமீட்டர். ஓகேவா? டு 1 to 10 மைக்ரோமீட்டர் இன் லென்த் அண்ட் 0.2 to 1 மியூஎம் மைக்ரோமீட்டர் இன் விட்த். ஸோ அதோட லென்த் பார்த்தீங்கன்னா 1 to 10 வரைக்கும் இருக்கும். அதே மாதிரி விட்த் பார்த்தீங்க அப்படின்னா 0.2 to 1 வரைக்கும் இருக்கும். இப்படிதான் வந்து ஒவ்வொரு பாக்டீரியாவும் இருக்கும். ஒவ்வொரு பாக்டீரியாவுக்கும் வித்தியாச வித்தியாசமான ஷேப் இருக்கும். ஓகேவா? ஸோ இது நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஷேப்ஸ் ஆஃப் பாக்டீரியா, ஒவ்வொரு விதமான ஷேப்ஸ்ல இருக்கு. இப்போ ஸ்பெரிக்கல் ஷேப்டு எப்படி, என்ன பேருனா காக்கை அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேவா? ஸோ ஸ்பெரிக்கல் ஷேப்னா காக்கை. அடுத்தது ராடு ஷேப் அப்படின்னா பாத்தீங்கன்னா பெசிலஸ். ஓகேவா? பெசிலஸ் அதாவது ஸ்பைரல் ஷேப் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பிரில்லா. இங்க போட்டிருக்காங்க பாத்தீங்களா? ஸோ இது வந்து ராடு ஷேப்டு. ராடு ஷேப்னா உங்களுக்கு வந்து பெசிலஸ். அதே மாதிரி ஸ்பியர் ஷேப்டு அப்படின்னா வந்து உங்களுக்கு காக்கஸ். அதே மாதிரி ஸ்பைரல் ஷேப்டு, ஸ்பைரல் ஷேப்னா உங்களுக்கு ஸ்பைரில்லியம். ஓகேவா? ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க. அடுத்தது டூ யூ நோல ஒரு முக்கியமான விஷயம் கொடுத்துருக்காங்க, என்னன்னா ஆண்டனி வான் லியூவென்ஹோக் அப்படிங்கிறவங்க, இவங்க தான் ஃபர்ஸ்ட் மைக்ரோ பயாலஜிஸ்ட். ஓகேவா? மைக்ரோ பயாலஜிஸ்ட், அதாவது மைக்ரோ ஆர்கானிசம் பத்தி படிக்கிறவங்கள மைக்ரோ பயாலஜிஸ்ட் சொல்லுவாங்க. ஸோ படிச்சவங்கள. ஸோ ஹீ டிசைன்ட் ஹிஸ் ஃபர்ஸ்ட் ஓன் மைக்ரோஸ்கோப். இவர் வந்து அவரோட ஓன் மைக்ரோஸ்கோப்பை கண்டுபிடிச்சிருக்காரு. அந்த மைக்ரோஸ்கோப்ல 1674 அன்னைக்கு என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அவர் வந்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருக்காரு. அப்ப அந்த மைக்ரோஸ்கோப்ல அவரோட ஒரு பிளேக்கு வச்சு பார்க்கும் போது என்ன கண்டுபிடிச்சிருக்காருன்னா, அதுல நிறைய டைனி ஆர்கானிசம் நெளியறத அவர் பார்த்திருக்காரு. ஓகேவா? ஸோ இது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா? ஒரு மைக்ரோஸ்கோப் கண்டுபிடிச்சது ஒரு பெரிய கண்டுபிடிப்பு இல்லையா? ஸோ ஆண்டனி வான் லியூவென்ஹோக் அவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா? ஸோ அடுத்தது வைரஸ் பத்தி கொடுத்துருக்கோங்க. ஸோ வைரஸ் இந்த டேர்ம் எங்க இருந்து வந்தது, வைரஸ் பத்தி நம்ம நிறைய பார்த்துட்டோம். இதுல என்ன எக்ஸ்ட்ராவா பாக்குறோம்னா, வைரஸ் டேர்ம் அப்படி, அது வந்து லேட்டின் வேர்டு. ஓகேவா? ஒரு லாட்டின் வேர்ட். லாட்டின் வேர்டோட மீனிங் பாத்தீங்கன்னா வெனம். வெனம் என்னது? விஷம் இல்லையா? ஸோ விஷம். ஸோ வைரஸ் வந்து ஒரு லாட்டின் வேர்ட், அதோட மீனிங் வந்து வெனம் ஆர் பாய்சனஸ் ஃப்ளூயிட்னு அர்த்தம். ஸோ வைரஸ் ஆர் நான் செல்லுலர், அதுக்கு செல் எதுவுமே கிடையாது. அதே மாதிரி அது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேராசைட்ஸ். ஓகேவா? அதுக்கு செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் அந்த ஒரு அதை வந்து தன் ரெப்ளிகேட் பண்ணக்கூடிய அந்த திறமை அதுக்கு இருக்கு. ஓகேவா? செல்ஃப் ரெப்ளிகேட் பண்ணும். ஓகேவா? ஸோ டேர்ம் வந்து என்னது, வைரஸ் டேர்ம் வந்து லாட்டின் வேர்ட். அது ஆக்சுவலா அதுக்கு மீனிங் வந்து வெனம் இல்லைன்னா பாய்சனஸ் ஃப்ளூயிட்னு அர்த்தம். ஸோ அது வந்து நான் செல்லுலர், அதுக்கு செல் எதுவுமே கிடையாது. அது செல்ஃப் ரெப்ளிகேட்டிங் பேராசைட்ஸ். ஓகேவா? வேற வைரஸ் பத்தி என்ன புதுசா இருக்கு, சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகல் இஸ் ஆஃபன் கால்ட் அ விரியான். ஓகேவா? இது ஒன்லைன்ல கேட்கலாம், சிம்பிள் வைரஸ் பார்ட்டிகல். ஓகேவா? ஒரு சின்ன வைரஸ், சிம்பிளான ஒரு வைரஸ் பார்ட்டிகல் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா விரியான், வைரஸ் விரியான். ஓகேவா? ஸோ இது பாத்தீங்கன்னா இந்த இதோட சைஸ் எவ்வளவு இருக்கும் அப்படின்னா 18 to 400 நானோமீட்டர் சைஸ்ல இருக்கும் இந்த பாக்டீரியா. ஸோ பாக்டீரியா நம்ம பார்த்தோம் என்ன சைஸ்ல இருக்கும்னு. ஸோ இது வந்து வைரஸ் வந்து 18 to 400 நானோமீட்டர் சைஸ்ல இருக்கு. ஓகேவா? நானோமீட்டர் சைஸ்ல இருக்கும், ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சைஸ்ல இருக்கும்ங்கிற மாதிரி சொல்றாங்க. ஓகேவா? மோட்டோ நூல என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, ப்ரோட்டீன் ஃப்ரீ பேத்தோஜெனிக் ஆர்என்ஏ ஆஃப் வைரஸ் இஸ் விரியாய்ட்ஸ். ஓகேவா? ப்ரோட்டீன் ஃப்ரீ பேத்தோஜெனிக், அதாவது வைரஸ் பாக்டீரியா எல்லாமே வந்து அவங்ககிட்ட ப்ரோட்டீன், கிளைகோ ப்ரோட்டீன் ஒன்று இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த பேத்தோஜெனிக்னா டிசீஸ் காஸ் பண்ற ஒரு ஒரு வெக்டார்ஸ். ஸோ ஒரு ஒரு விஷயம், ஒரு இது. ஓகேவா? டிசீஸ் காஸ் பண்றத பேத்தோஜெனிக்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ப்ரோட்டீன் ஃப்ரீ, ஸோ இந்த ஆர்என்ஏ வைரஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா ப்ரோட்டீன் அதுகிட்ட இருக்காது. ஸோ அதை எப்படி கூப்பிடுவாங்கன்னா விராய்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகேவா? விராய்ட்ஸ். ஓகேவா? ப்ரோட்டீன் ஃப்ரீயா விராய்ட்ஸ், ப்ரோட்டீன் மட்டும் உள்ளது, அதுக்கு இன்னொரு பேர் இருக்கு. ஸோ விராய்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுக்கு ப்ரோட்டீனே கிடையாது. ப்ரோட்டீன் மட்டும் உள்ள ஒரு வைரஸை ப்ரியான்ஸ்னு சொல்லுவாங்க, அதை நம்ம அடுத்த பேஜ்ல பார்ப்போம். ஸோ இது ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரோட்டீன் இல்லாத ஒரு பேத்தோஜெனிக்கான ஒரு ஆர்என்ஏ வைரஸை எப்படி கூப்பிடுவாங்க அப்படின்னா விரியாய்ட்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க. ஓகே? ஓகேவா? விராய்ட்ஸ், விராய்ட்ஸ்ன்னு கூப்பிடுவாங்க.
சோ இது எங்க இருக்கும்னா பிளான்டோட செல்ல இருக்கும் என்ன பண்ணும் அப்படின்னா பிளான்ட்ஸ்ல டிசீஸ உண்டாக்கும் ஓகேவா இது சோ டைப்ஸ் ஆஃப் வைரஸ் பாத்தீங்கன்னா பிளான்ட் வைரஸ் இருக்கு சோ பிளான்ட் வைரஸ்னா என்ன கண்டிப்பா பிளான்ட்ஸ் அஃபெக்ட் பண்ற வைரஸ் பிளான்ட் வைரஸ் எங்க இருக்கும்னா இதோட வைரஸோட எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா டொபாக்கோ மொசைக் வைரஸ் ஓகேவா டொபாக்கோ பிளான்ட்ல வரக்கூடியதா இருக்கும் அதே மாதிரி காலிஃபிளவர் மொசைக் வைரஸ் இருக்கு அதே மாதிரி பொட்டேட்டோ வைரஸ் இருக்கு ஓகேவா சோ இதெல்லாம் ஒவ்வொரு விதமான பிளான்ட் வைரஸஸ் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா அனிமல் வைரஸ் அனிமல் வைரஸ் அனிமல்ஸ்ல வரக்கூடியது சோ இந்த வைரஸ் பாத்தீங்கன்னா வைரஸ் தட் அஃபெக்ட் அடினோ வைரஸ் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா அடினோ வைரஸ் ரெட்ரோ வைரஸ் இன்ஃபுளுசா வைரஸ் போலியோ வைரஸ் இதெல்லாம் அனிமல்ஸ்க்கு வரக்கூடிய வைரஸ் ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா பாக்டீரியோ ஃபேஜஸ்னு ஒன்று இருக்கு ஸோ இதுதான் பாக்டீரியோ ஃபேஜஸ் ஓகேவா பாக்டீரியோ ஃபேஜஸ் என்னன்னா பாக்டீரியோ அப்படின்னு வரும்போது நீங்க பாக்டீரியாக்கு சம்மந்தப்பட்டதுன்னு நினைச்சுக்கணும் ஆனா இது என்னன்னா வைரஸ் தட் இன்ஃபெக்ட் த பாக்டீரியா பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணணும் பார்த்துருக்கோம் ஓகேவா பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணணும்னு நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் அதே மாதிரி வைரஸும் இன்ஃபெக்ட் பண்ணணும் பார்த்தோம் இந்த வைரஸே இந்த பாக்டீரியா இன்ஃபெக்ட் பண்ணதுனால இது என்ன சொல்றாங்க பாக்டீரியோ ஃபேஜஸ்னு சொல்றாங்க அதை ஞாபகம் வச்சுக்கோ ஓகேவா பாக்டீரியா ஃபேஜஸ்னா வைரஸ் தட் இன்ஃபெக்ட்ஸ் பாக்டீரியல் செல்ஸ் இஸ் கால்ட் அஸ் பாக்டீரியோ ஃபேஜஸ் ஓகேவா இது வந்து மைக்ரோஸ்கோபிக் இமேஜ் பார்த்து வச்சுக்கோங்க அடுத்தது ஃபங்கை ஃபங்கில நம்ம நிறைய பார்த்தோம் இப்போ இதுல ஒரு முக்கியமான விஷயம்னா பாடி ஆஃப் த ஃபங்கஸ் எப்படி கூப்பிடுவாங்கன்னா தாலஸ்னு சொல்லுவாங்க ஓகேவா பாடி ஆஃப் த ஃபங்கஸ் எப்படி கூடுவாங்க தாலஸ் அப்படி சொல்லுவாங்க அதை நோட் பண்ணிக்கோங்க எல்லாம் ஒன்லைன்ல நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்தது பாத்தீங்கன்னா இந்த தாலஸ் பாத்தீங்கன்னா தே ஆர் டியூப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஃபில்ட் வித் புரோட்டோபிளாசம் அண்ட் செல்லுலார் ஆர்கனல்ஸ் ஓகேவா இது என்ன ஃபில் என்ன எதால ஃபில் பண்ணியிருக்கும் இந்த ஃபங்கை புரோட்டோபிளாசம் இருக்கும் அது மாதிரி செல்லுலார் ஆர்கனல்ஸால ஃபில் பண்ணப்பட்டிருக்கும் ஓகேவா அடுத்த பிரியான்ஸ் பிரியான்ஸ் இந்த இருக்கு சோ பிரியான் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல விரோய்ட்ஸ் பார்த்தோம் இல்லையா விரோய்ட்ஸ் விரோய்ட்ஸ் வந்து புரோட்டீன் சுத்தமா இருக்காது ஆனா அந்த விரோய்ட்ஸ் பாத்தீங்கன்னா இட் இஸ் காயின் பை ஸ்டான்லி பி பூசினர் இன் 1982 ஓகேவா பிரியான்ஸ் ஆர் வைரல் பார்ட்டிகல்ஸ் விச் கண்டெயின் ஒன்லி புரோட்டீன்ஸ் இதுல புரோட்டீன் மட்டும்தான் இருக்கு இதுல புரோட்டீன் சுத்தமா இருக்காது ஓகேவா புரோட்டீன் சுத்தமா இருக்காது இதுல புரோட்டீன் மட்டும்தான் இருக்கும் ஸோ பிரியான்ஸ் விரோய்ட்ஸ் ரெண்டுக்கும் டிஃபரன்ஸ் பார்த்துக்கோங்க இதுல புரோட்டீனே இருக்காது இதுல புரோட்டீன் மட்டும்தான் இருக்கும் ஓகேவா ஸோ அதை வச்சு ஞாபகம் பிரியான்ஸ் அண்ட் விரோய்ட்ஸ் ஓகேவா இது யார் கண்டுபிடிச்சா பிரியான் அப்படிங்கிற வார்த்தையே காயின் பண்ணதே ஸ்டான்லி பி ப்ரூசினர் அப்படிங்கிறவர் ஸ்டான்லி பி ப்ரூசினர் 1982 இதுதான் காயின் பண்ணியிருக்காரு ஓகேவா அந்த நேம் வச்சதே இவர் தான் நெக்ஸ்ட் மைக்ரோப்ஸ் மைக்ரோ ஆர்கானிசம் வந்து பயோ கண்ட்ரோல் ஏஜென்ட்ஸ் அதாவது பூச்சிக்கொல்லி மருந்தாக யூஸ் பண்ணப்படுது எப்படின்னு பாத்தீங்கன்னா பெசிலஸ் துரிஞ்சினஸ் அப்படிங்கிறது இஸ் அ ஸ்பீசிஸ் ஆஃப் பாக்டீரியா தட் ப்ரொடியூஸ் அ ப்ரோட்டீன் கால்டு கிரை ப்ரோட்டீன் ஓகேவா ஸோ இந்த பெசிலஸ் துரிஞ்சினஸ் நம்ம போன லெசன்ஸ்லேயே பார்த்தோம் இதை ஸோ இந்த ஸ்பீசிஸ் இந்த பாக்டீரியா என்ன பண்ணுது அப்படின்னா கிரை ப்ரோட்டீன் அப்படிங்கிற ஒரு ப்ரோட்டீனை வந்து உண்டாக்குது ஓகேவா ஸோ திஸ் ப்ரோட்டீன் இஸ் டாக்ஸிக் இது வந்து ஒரு விஷ மாதிரி டு இன்செக்ட்ஸ் டு த இன்செக்ட்ஸ் லார்வா அண்ட் கில்ஸ் தம் இது எதுக்காகனா அந்த பூச்சிக்கொல்லி மருந்து மாதிரி இப்போ ஒரு செடி இருக்குன்னா ஒரு ஒரு பூச்சி வந்து இதுல வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கின்னு வச்சுக்கோங்க அந்த லார்வா ஸோ அந்த குஞ்சி வந்து லார்வான்னு சொல்லுவாங்க இல்லையா ஸோ அந்த லார்வாவை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த லார்வாக்கு ஒரு விஷ தன்மையுடையதான் அந்த கிரை ப்ரோட்டீன் அப்படிங்கிறது ஸோ இந்த கிரை ப்ரோட்டீன் அந்த பெசிலஸ் துரிஞ்சினஸ் நம்ம இதில் தெளிச்சு விட்டோம் அப்படின்னா இதுல இருக்கிற அந்த கிரை ப்ரோட்டீன் அப்படிங்கிறது இந்த லார்வாவை கொன்றும் ஓகேவா அப்படின்னா அந்த பிளான்ட் வந்து நம்ம காப்பாத்திடலாம் இல்லையா அந்த அந்த பூச்சியில இருந்து அப்படி ஓகேவா ஸோ அது வந்து ஒரு ஃபெர்டிலைசர் மாதிரி யூஸ் ஆகுது சாரி ஒரு பயோ ஃபெர்டிலைசர் மாதிரி யூஸ் ஆகுது ஓகேவா அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஃபெர்மெண்டட் பீவரேஜஸ் ஸோ மைக்ரோப்ஸ் இன் இண்டஸ்ட்ரி இண்டஸ்ட்ரியில இந்த மைக்ரோ ஆர்கானிசம் எப்படி யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியில என்ன மாதிரி யூஸ் பண்றாங்க ஃபெர்மெண்டட் பீவரேஜ் ஃபெர்மெண்டட்னா என்னது புளிக்கு புளிக்க வைக்கிறது தான் ஃபெர்மெண்டட்னு அர்த்தம் ஓகேவா இப்போ நீங்க காலையில நைட் இன்னைக்கு இன்னைக்கு சாப்பிட்றீங்கன்னா காலையில அதை கஞ்சியா குடிச்சீங்கன்னா அது ஃபர்மெண்ட் ஆயிருக்கும் இல்லையா புளிச்சு இருக்கும் இல்லையா ஸோ அதுதான் அந்த ஃபர்மெண்டட் பீவரேஜஸ் பீவரேஜஸ்னா என்னது இந்த என்ன சொல்றது பியர் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் வந்து புளிக்க வைக்கிறது தான் சொல்லுவாங்க இல்லையா புளிச்சது தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க ஸோ இந்த ஒயின் இதெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா ஒயின் எப்படி மேக் பண்றாங்கன்னா கிரேப்ஸ் இருக்குல்ல கிரேப்ஸ் எல்லாம் சேர்த்து அதை வந்து ஃபெர்மெண்ட் பண்ணி அதை புளிக்க வச்சுதான் அந்த ஒயினை தயாரிக்கிறாங்க ஓகேவா அதுக்கு அதை புளிக்க வைக்கிறதுக்காக என்ன ஒரு ஒரு விஷயத்தை யூஸ் பண்றாங்க அப்படின்னா இந்த சாக்கோ ரைமசஸ் ரைமைசஸ் செரிவிசியே ஓகேவா சாக்கோ சாக்கரோமைசஸ் செரிவிசியே இந்த விஷயம்தான் யூஸ் பண்றாங்க இதை யூஸ் பண்ணா அழகா ஃபெர்மெண்ட் ஆகி அது வந்து ஒயினா வந்து ஃபார்ம் ஆகுது ஓகேவா ஸோ இந்த விஷயம் தான் யூஸ் பண்ணுறாங்க டு ஃபர்மெண்ட் த பீவரேஜஸ் பீவரேஜஸ்னாலே ஆல்கோஹால் அந்த மாதிரி அர்த்தம் ஓகேவா அப்புறம் பார்த்தீங்கன்னா க்யூரிங் ஆஃப் காஃபி பீன்ஸ் டீ லீவ்ஸ்
டபாக்கோ லீவ்ஸ் ஓகேவா. ஸோ இந்த மாதிரி அந்த லீவ்ஸில் வரக்கூடிய அந்த அந்த லீவ்ஸை வச்சு யூஸ் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த ஃபோமெண்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா பெசிலஸ் மெகாட்டரியம் ஓகேவா, பீன் ஆஃப் காஃபி, அப்புறம் கோகோ, லீவ்ஸ் ஆஃப் டீ அண்ட் டொபாக்கோ ஆர் ஃபோமெண்டட் பை த பாக்டீரியா பெசிலஸ் மெகாட்டரியம். திஸ் கிவ்ஸ் அ ஸ்பெஷல் ஆரோமா. அதாவது நம்ம இப்போ டீ இலையெல்லாம் வச்சுட்டு நம்ம டீ தூள்லாம் இது பண்ணுறாங்கல்ல, ஸோ அதை எதை வச்சு ஃபெர்மெண்ட் பண்ணுவாங்க, அதாவது எதை வச்சு புளிக்க வைப்பாங்க அப்படின்னா இந்த பெசிலஸ் மெகாட்டெரியம் அப்படிங்கிற விஷயத்த வச்சு தான் புளிக்க வைப்பாங்க. ஸோ அதுதான் நமக்கு வந்து அந்த டீ தூள் வாசனை, காஃபி வாசனை எல்லாம் இருக்குல்ல, அது வந்து இந்த இந்த பெசிலஸ் இந்த பாக்டீரியாலருந்தான் நமக்கு அந்த ஸ்மெல் கிடைக்குது ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்ட். ஒன்றும் இல்லை, சிம்பிளான விஷயம், பால் தயிர் ஆகுது. எப்படி ஆகுது? நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு பாக்டீரியாவோட வேலை தான். என்ன பாக்டீரியா அப்படின்னா லாக்டோ பெசிலஸ் ஓகேவா. இந்த லாக்டோ பெசிலஸ் அப்படிங்கிற விஷயம்தான் வந்து மில்கை வந்து கர்டாக மாற்றுது. ஒரு சிம்பிளான விஷயம் இல்லையா? காலையில் நீங்கள் வந்து நைட்டு வந்து பாலை தயிராக கொஞ்சோண்டு தயிர் ஊற்றி வச்சிங்கனாலே போதும், அதில் உள்ள பாக்டீரியா அந்த கர்டில் கொஞ்சம் இருக்கிற அந்த பாக்டீரியா அப்படியே நிறைய நிறைய ஸ்ப்ரெட் ஆகி காலையில் குள்ளாடி உங்களுக்கு வந்து முழு பாலையும் உங்களுக்கு தயிராக்கிடுது இல்லையா. அதுக்கு காரணம் இந்த லாக்டோபாசிலஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் ஓகேவா, ப்ரொடக்ஷன் ஆஃப் கர்ட். அடுத்தது பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆர்கானிக் ஆசிட், என்சைம்ஸ் அண்ட் விட்டமின்ஸ். இதுக்கெல்லாம் எது யூஸ் பண்ணுறாங்கன்னா ஆஸ்பர்கில்லஸ் நிகர் ஓகேவா, ஆஸ்பர்கில்லஸ் நிகர் இந்த ஃபங்கஸ் தான் யூஸ் பண்ணி இந்த ஆசிட்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க ஓகேவா. ஸோ இப்படி எல்லாம் நமக்கு இந்த மைக்ரோ ஆர்கானிசமான பாக்டீரியா, ஃபங்கை இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு இண்டஸ்ட்ரீஸ்லையும் யூஸ் ஆகுது. அதாவது பாக்டீரியா அப்படிங்கிறது தப்பான விஷயம் மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியும் யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா மைக்ரோப்ஸ் இன் மெடிசின். மெடிசினில் இந்த மைக்ரோ ஆர்கானிசம்ஸ் எப்படி யூஸ் பண்ணுறாங்க அது பார்த்தீங்கன்னா, இன் 1929 அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர் என்ன டிஸ்கவரி பண்ணுறாரு அப்படின்னா பெனிசிலின். இது ஒரு 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 முக்கியமான ஒரு விஷயம். பென்சிலின் அப்படிங்கிறது ஒரு வரப்பிரசாத மாதிரி மனுஷங்களுக்கு சொல்லலாம், ஆனால் இப்போ ரொம்ப யூஸ் பண்ணலை நம்ம. ஆனால் வந்து சூப்பரான ஒரு மருந்து ஆன்டிபயோட்டிக் பெனிசிலின் அப்படிங்கிறது ஒரு சூப்பரான ஒரு மருந்து ஓகேவா. ஆனால் இப்போ அது யூஸ் பண்ணலை நம்ம, ஆனால் பண்ணால் நல்லாயிருக்கும் அவ்வளோதான். ஸோ அலெக்சாண்டர் ஃப்ளமிங் அப்படிங்கிறவர் தான் இந்த பென்சிலின் அப்படிங்கிற அந்த மைக்ரோப்ஸை கண்டுபிடிச்சார் ஓகேவா. ஸோ இது வந்து நிறைய விதமான டிசீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுது. காலராக்கு, டிப்தீரியாக்கு, நிமோனியாக்கு, டைஃபாய்டுக்கு ஓகேவா. நீங்கள் சில பேர் கூட சின்ன வயசில் போட்டிருப்பீங்க பென்சிலின் ஊசிலாம் போட்டிருப்பீங்க இல்லையா, ஒரு டெஸ்ட் பார்த்துட்டு பென்சிலின் ஊசிலாம் போட்டுட்ருப்பாங்க. ஸோ இது வந்து நிறைய, இது வந்து ஒரு ஒரு இதுக்கு தான், ஒரு டிசீஸ்க்கு தான் இது வந்து சரி பண்ணும் அப்படின்லாம் கிடையாது. ஏகப்பட்ட டிசீஸ்க்கு இது வந்து ஹெல்ப் பண்ணும் ஓகேவா. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்தது கொஞ்சம் வேர்ல்டு ஹெல்த் டே இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஏற்கனவே இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்ததான். வேர்ல்டு ஹெல்த் டே வந்து என்னது 7th April, வேர்ல்டு மலேரியா டே வந்து 25th April, வேர்ல்டு எய்ட்ஸ் டே வந்து 1st December, வேர்ல்டு ஆன்டி டியூபர்குலோசிஸ் டே வந்து 24th March ஓகேவா. ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாசிஃபிகேஷன் ஆஃப் டிசீஸ் பேஸ்ட் ஆன் அக்கரன்ஸ். அக்கரன்ஸ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஒரு எப்படி அந்த அது வந்து எவ்வளோ தூரம் எவ்வளோ ஏரியாவில் அது பரவுது, எங்கெல்லாம் பரவுது, எப்படி எல்லாம் பரவுது, அதை வச்சு வந்து இந்த டிசீஸை வந்து கிளாசிஃபை பண்ணியிருக்காங்க. அதாவது இப்போ என்ன சொல்கிறது, ஒரு நம்மளோட இந்த கொரோனாவை பேண்டமிக் அப்படி சொல்லி சொல்லிருக்காங்க, ஏன் அந்த பேண்டமிக் சொல்றாங்க அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ எண்டமிக் அப்படின்னா என்ன, ஃபர்ஸ்ட் எண்டமிக் அப்படின்னா என்னன்னு பாக்குறோம். எண்டமிக் அப்படின்னா என்னதான், டிசீஸ் விச் ஃபவுண்ட் இன் சர்டன் ஜியோகிராபிக்கல் ஏரியா அஃபெக்டிங் எ ஃபியூவர் நம்பர் ஓகேவா. ஸோ சர்டன் ஜியோகிராபிக்கல் ஏரியா, இப்போ தமிழ்நாடுனா தமிழ்நாட்டில் மட்டும், அதே மாதிரி தமிழ்நாட்டில் ஒரு 10 பேர், 20 பேர், ஒரு 100 பேர், அவ்வளோதான், அதோட முடிச்சுக்கணும். அதுக்கு பேர் வந்து எண்டமிக் அப்படின்னு அர்த்தம் ஓகேவா. அடுத்தது பார்த்தீங்கன்னா எபிடமிக். இது எண்டமிக் பார்த்துறோம். எபிடமிக் பார்த்தீங்கன்னா இது அதை விட கொஞ்சம் அதிகமாக, இதுவும் அதே ஒரு சின்ன ஏரியாக்குள்ள ஓகேவா, சின்ன ஜியாகிரபிக்கல் ஏரியாக்குள்ள, ஆனால் வந்து லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், அதில் வந்து லெஸ் நம்பர் ஆஃப் பீப்புள் ஒரு சிங்கிள் ஜியாகிரபிக்கல் ஏரியாவில் எண்டமிக்னா. எபிடமிக்னா லார்ஜ் நம்பர் ஆஃப் பீப்புள், இது வந்து பர்டிகுலர் ஜியாகிரபிக்கல் ரீஜன், எல்லா இடத்துலையும் பரவாது ஓகேவா, ஒரு இடத்துல மட்டும்தான் அது இருக்கும். பேண்டமிக், நம்ம எதுக்கு இந்த கொரோனா வைரஸை பேண்டமிக் சொல்கிறாங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க. பேண்டமிக்னா என்னென்னா வைட்லி டிஸ்ட்ரிபியூட்டட் ஆன் குளோபல் ஸ்கேல் ஓகேவா. ஏன்னா குளோபல் ஸ்கேலில், அதாவது வேர்ல்டு வைஸில், இந்தியாவில் மட்டும் இல்லை, அமெரிக்காவில், எல்லா நாட்டுக்கும் வந்துருச்சு இல்லையா. ஸோ அப்படி பரவுற ஒரு டிசீஸ்க்கு பேர் தான் வந்து என்னது, பேண்டமிக் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம் ஓகேவா. இப்போ புரியுதா எதுக்கு அதை பேண்டமிக் கொரோனா வைரஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்கன்னு. ஸோ இதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லியிருக்காங்க, எய்ட்ஸ். இல்லை எய்ட்ஸ் எல்லா இடத்துலையும் இருக்கு இல்லையா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்போரடிக். ஸ்போரடிக் பார்த்தீங்கன்னா அக்கேஷன் எப்போவா தான் வரும், அது சீசனுக்கு வர மாதிரி வரும். ஸோ மலேரியா, காலரா இது மாதிரிலாம். அடுத்தது
இதை பார்த்து போயலாம். ஸோ ராபர்ட் கோச், எஸ் ராபர்ட் கோச் அப்படிங்கிறவர், ஹீ இஸ் அ ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. நோட் திஸ் டவுன், ஓகே, ஃபாதர் ஆஃப் பாக்டீரியாலஜி. ஸோ இஸ் த ஃபர்ஸ்ட் ஜெர்மன் ஃபிசிஷியன் டு ஸ்டடி ஹவு பேத்தோஜன்ஸ், பேத்தோஜன்ஸ் என்ன சொன்னேன், டிசீஸ் காஸ் பண்ணுற எந்த விஷயமானாலும் அதை பேத்தோஜன்ஸ் சொல்லுவோம், pathogens causes diseases. So inda manushana Robert Koch abingiravar da, he is the father of bacteriology. Bacteria pathi ekapatta vishayam padichirukka, ivar or German physician, physician na doctor. So he is the first one to study how pathogens causes diseases. The pathogens eppadi vande disease uruvaakudhu, disease kudukudhu abingira vishayatha ivar da first padichirukkar, okay va. So 1876 la enna pannirukkarna, he showed that the disease called anthrax of sheep was due to bacillus anthracis which exists in the pastures in the form of protective spores. அதாவது 1876 ல அவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் கண்டுபிடிச்சிருக்காரு. இந்த ஆந்த்ராக்ஸ் யாருக்கு வருது அப்படின்னா, ஷீப், ஓகேவா, ஷீப்புக்கு வருது. ஷீப்னா என்னன்னு தெரியல. ஸோ ஷீப்புக்கு வருது. ஸோ இது எதனால வருதுன்னா, இந்த பாக்டீரியானால, பெசிலஸ் ஆந்த்ராசிஸ்னால வருது. இது எங்க இருக்கு, இது எங்க இந்த ஆட்டுக்கு, இந்த ஷீப்புக்கு எப்படி இது அஃபெக்ட் ஆகுது அப்படி பார்த்தீங்கன்னா, பாஸ்டர்ஸ், அதாவது இது போய் புல் மேயும் இல்லையா, இந்த ஷீப்பு போய் மேயக்கூடிய புல்களில் ப்ரொடக்டிவ் ஸ்போர்ஸாக வச்சுருப்பாங்க, அதாவது இந்த வேலி மாதிரி இப்போ இருக்கிற இடத்துல இந்த பெசிலஸ் ஆந்த்ராசிஸ் அப்படிங்கிற விஷயம் இருக்கு. ஸோ அது சாப்பிட போய் தான் இந்த ஷீப்ஸ்கெல்லாம் ஆந்த்ராக்ஸ் அப்படிங்கிற நோய் வருது அப்படிங்கிறத இவர் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் போயிடலாமா? இந்த டேப்லெட் காலம்லாம் வேற ஒன்றும் இல்லை, நம்ம இப்போ ஏற்கனவே பார்த்ததான், டுவெல்த் ஸ்டாண்டர்ட்ல பார்த்தோம்ல, ரைனோ வைரஸ் கோல்டு பாக்டீரியா தனியா, வைரஸ் தனியா பார்த்தோம்ல, அதே தான். ஓகேவா, ஒரு ரீட் கொடுத்துக்கோங்க, ஒரு ரிவிஷன் வேணும்னா. அதுக்கப்புறம் மலேரியா பத்தினா, இந்த சர் ரொனால்ட் ராஸ், இவர் ரொம்ப முக்கியமானவர், ஓகேவா. ஹி இஸ் அன் இந்தியன் பார்ன் பிரிட்டிஷ் டாக்டர், ஓகேவா. ஸோ இஸ் ஃபேமஸ் ஃபார் இஸ் ஒர்க் கன்சேரிங் மலேரியா. மலேரியா வச்சு இவர் ஏதோ கண்டுபிடிச்சிருக்காரு. என்ன பார்ப்போம், ஹி ஐடென்டிஃபைட் த டெவலப்பிங் ஸ்டேஜ் ஆஃப் மலேரியல் பேராசைட் இன் த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் ட்ராக்ட் ஆஃப் மஸ்கிட்டோ. ஸோ நம்ம மலேரியா பார்த்தோம் இல்லையா, அந்த சைக்கிள்லாம் பார்த்தோம் இல்லையா. ஸோ இவர் என்ன கண்டுபிடிச்சார் அப்படின்னா, மலேரியா அப்படிங்கிறது இந்த அதோட டெவலப்பிங் ஸ்டேஜ் எங்கே இருக்கு அப்படின்னா, அந்த கொசுவோட கொசு அந்த என்ன கொசு அது, அனோபிளஸ் அனோபிளஸ் மஸ்கிட்டோ இருக்கு இல்லையா. ஸோ அந்த அனோபிளோ மஸ்கிட்டோவோட அந்த வயிற்றுக்குள்ளதான் இது வந்து வளருது. அங்கே தான் அந்த முட்டை போட்டு கொஞ்சம் இது பண்ணுது. அது அந்த இடத்துல தான் வந்து அந்த ஊசைட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குது இல்லையா, ஸ்போரோசைட்லாம் ஃபார்ம் ஆச்சு இல்லையா. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கே நடக்குது அப்படின்னா, இந்த கொசுக்குள்ளாடி தான் நடக்குது அப்படிங்கறத இவர் கண்டுபிடிச்சாரு. ஓகேவா, சோ அந்த கேஸ்ட்ரோ இன்டெஸ்டினல் ட்ராக்ட் குள்ளதான், மஸ்கிட்டோவோட வயிற்றுக்குள்ளதான் இந்த நோயானது உருவாகுது. அது ஊசைட் ஆகி அதுக்கப்புறம் வந்து ஸ்போரோசைட் ஆகி அந்த ஸ்போரோசைட்டு அதோட அந்த மஸ்கிட்டோவோட எல்லா உடல் பாகத்துக்கும் போய் அதோட வாய் பகுதிக்கு போய் அது நம்மளை கடிக்கிறதுனால மனுஷங்களுக்கு நோய் வருது. இந்த மாதிரி விஷயத்த இவர் கண்டுபிடிச்சிருக்கிறாரு. ஓகேவா, அடுத்தது பார்த்தீங்கன்னா 1902 இதுக்காக அவருக்கு வந்து நோபல் பிரைஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஃபார் ஃபிசியாலஜி ஆர் மெடிசன். ஓகேவா, ஸோ இதை நோட் பண்ணிக்கோங்க, 1902, ஓகேவா, 1902 இவருக்கு வந்து நோபல் பிரைஸ் கொடுத்துருக்காங்க, அதை நோட் பண்ணிக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் சிக்கன் குனியா. சிக்கன் குனியா எனக்கு தெரியும், இது வந்து ஏடிஸ் அஜிபிடி இந்த மஸ்கிட்டோனால வரக்கூடியது தான். ஓகேவா, ஸோ இது அந்த இந்த ஏடிஸ் கொசுவோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 2-12 days அது வந்து முட்டை போட்டு குஞ்சு பொறிச்சிடும். ஓகேவா, ஸோ இன்குபேஷன் பீரியட் வந்து என்னது, 2-12 days ஏடிஸ் கொசு, அதை ஞாபகம். அதான் டெங்குக்கும் அதே கொசு தான், ஓகேவா, டெங்குக்கும் ஏடிஸ் அஜிபிடி கொசு தான். ஓகேவா, ஸோ இதை டெங்கு என்ன சொல்லுவாங்க, பிரேக் போன் ஃபீவர். போன லெசன்லேயே பார்த்தோம், இதை நோட் பண்ணிக்கோங்க, பிரேக் போன் ஃபீவர். இதோட இன்குபேஷன் பீரியட் பார்த்தீங்கன்னா 5-6 days. ஓகேவா, ஸோ இது 5-6 days இது வந்து இதோட இன்குபேஷன் பீரியட். ஓகேவா, இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ், ஓகேவா, இன்குபேஷன் பீரியட் ஆஃப் திஸ் வைரஸ் இஸ் 5-6 days. ஒரு நிமிஷம், சாரி, இங்கே வந்து இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ், இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த மஸ்கிட்டோ கிடையாது. இன்குபேஷன் பீரியட் ஆஃப் த வைரஸ் வந்து 2-12 days. இந்த சிக்கன் குனியா அப்படிங்கிற அந்த வைரஸ் வந்து 2-12 days இந்த ஏடிஸ் கொசுக்குள்ளாடியே அது வந்து வைரஸ் இது வந்து இன்குபேட் ஆகி அப்புறம் நம்ம ஹியூமனுக்கும் பரவுது. அதே மாதிரி இந்த ஏடிஸ், அதே ஏடிஸ் கொசுல இந்த டெங்கு கொல வைரஸ் வந்து என்ன ஆகும்னா 5-6 days வரைக்கும் உள்ளே இருந்து அது வந்து இன்குபேட் ஆகி அதுக்கப்புறம்
அந்த ஏடிஸ் கொசுவால நம்ம ஹியூமனுக்கு பாதிப்பை ஏற்படுத்துது. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டெங்குக்கு முக்கியமாக என்ன சாப்பிடலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்கன்னா நிலவேம்பு குடிநீர். நம்ம இப்போ நம்ம வீட்டில் அதிகமாக குடிக்கக்கூடிய இந்த ஒன்று தான் இல்லையா, நிலவேம்பு குடிநீர். பயந்து பயந்து டெய்லி ஜக் ஜக்கா குடிக்கிறோம் இல்லையா. ஸோ இந்த நிலவேம்பு குடிநீர் டெங்கு பேஷண்ட்ஸ்க்கு ரெக்கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? அந்த டைமில் ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா இது ஏன் குடிக்க சொல்கிறாங்க அப்படின்னா இந்த பிளட்டோட பிளேட்லெட்டை இன்க்ரீஸ் பண்ணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேவா? பிளட்டோட பிளேட்லெட் கவுண்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணிச்சுன்னா இந்த டெங்கு டிசீஸ் வந்து நமக்கு போயிடும் அப்படிங்கிறதுனால இந்த நிலவேம்பு குடிநீரை குடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? அடுத்தது ஃபிலேரியா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஃபிலேரியா அப்படின்னா என்னன்னா இட்ஸ் அ மேஜர் இது ஒரு டிசீஸ். ஓகே, இட் இஸ் காஸ் பை நீமட்டோடு வார்ம் உச்சீரியா பான்க்ராஃப்டி. இந்த பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்குல்ல, வேற ஒன்றும் இல்லை. நம்ம வந்து இந்த யானைக்கால் நோயெல்லாம் பார்த்தோம் இல்லையா, ஸோ அதில் உள்ளதான். ஓகேவா? அந்த உச்சீரியா பான்க்ராஃப்டி வந்து இந்த யானைக்கால் நோயை உருவாக்குறது தான் அந்த உச்சீரியா பான்க்ராஃப்டி. ஸோ இந்த ஃபிலே இது வந்து ஒரு வகையான ஃபிலேரியா. ஓகேவா? ஸோ இது எலிஃபென்டிஸ் அதாவது எலிஃபென்டியாசிஸ் அதாவது இந்த யானைக்கால் நோய் அதை தான் சொல்கிறாங்க. ஸோ அது வந்து இது இது வந்து உருவாக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்வைன் ஃப்ளூ பேர்ட் ஃப்ளூ இந்த ரெண்டு பார்ப்போம். ஸ்வைன் ஃப்ளூ பார்த்தீங்கன்னா பன்னிக்காய்ச்சல். இது எதனால வருது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், H1N1 வைரஸ்னால வருது. நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இன்ஃப்ளூயன்சா வைரஸ் H1N1. ஸோ இதுல இருந்து ஒரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஸ்வைன் ஃப்ளூ ஃபர்ஸ்ட் சர்ஃபேஸ்ட் இன் April 2019 தான் ஃபர்ஸ்ட் இந்த நோய் வந்து மில்லியன்ஸ் ஆஃப் பீப்புளை வந்து அஃபெக்ட் பண்ணுச்சு. தென் இன் 2019 இட் வாஸ் டிக்ளேர் பேண்டமிக். பேண்டமிக்னா என்னது, வேர்ல்டு குளோபல் லெவல்ல ஸ்ப்ரெட் ஆச்சுன்னா அது பேண்டமிக் சொல்லுவோம் இல்லையா, பை வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன். அப்புறம் 2015 இட் வாஸ் ரிப்போர்ட்லி ஹேட் ஓவர் 31,000 பீப்புள் அஃபெக்டட் அண்ட் இன் 1,900 ரிசல்ட்டிங் டு டெத். ஓகேவா? ஸோ 2015 31,000 அஃபெக்ட் ஆகி 1,900 பீப்புள் இறந்து போனாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ 2019 தான் ஆரம்பிச்சு April 2009, அப்புறம் ஜூன் 2009 பேண்டமிக்னு அதை அறிவிச்சாங்க. அது மாதிரி 2015 இது வந்து கொஞ்சம் நீங்கள் நோட் பண்ண வேண்டாம், இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 2009 தான் பேண்டமிக்னு ஆரம்பிச்சாங்க அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது அவியன் இன்ஃப்ளூயன்ஸா. அவியன்னா வேற ஒன்றும் இல்லை, பறவை காய்ச்சல்னு சொல்லுவாங்களா, அதுதான். ஸோ அவியன் இன்ஃப்ளூயன்ஸா இட்ஸ் அ பேர்ட் டிசீஸ் காஸ்ட் பை வைரஸ். ஓகே, என்ன வைரஸ் அப்படின்னா நம்ம மேலே என்ன பார்த்தோம், ஸ்வைன் ஃப்ளூக்கு H1N1, இது வந்து பார்த்தீங்கன்னா H5N1. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த டிஃப்ரென்ஸ் ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, அந்த இந்த பேர் கேட்பாங்க கண்டிப்பா. ஸோ ஸ்வைன் ஃப்ளூ அதாவது பன்னி காய்ச்சல்னா H1N1, பறவை காய்ச்சல்னா H5N1. ஓகேவா? H5N1. அடுத்தது இந்த H1N1 எப்போ வந்துச்சு அப்படின்னா 1996 வந்துச்சு. ஓகேவா? ஸோ எங்கே கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா சதன் சைனாலையும், எப்படியும் எல்லா டிசீஸும் சைனா இல்லையா. ஸோ ஹாங்காங் இந்த ரெண்டு இடத்துலையும் தான் அந்த H5N1 அப்படிங்கிற வைரஸ் 1996 கண்டுபிடிச்சாங்க. ஓகேவா? ஒரு பறவைகளில் கண்டுபிடிச்சாங்க. ஸோ H5N1 வைரஸ் ஹியூமன்ஸில் எப்போ டிஸ்கஸ் பண்ணாங்க டிஸ்கவர் பண்ணாங்கன்னா அடுத்த வருஷமே. ஸோ 1996-1997 கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் இது ஃபர்ஸ்ட் அவுட் பிரேக் வாசும் December 2003. எப்போ வந்து அதிகமாக பரவ ஆரம்பிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2003 தான் இந்த பறவை காய்ச்சல் அப்படிங்கிறது அதிகமாக மனுஷங்களுக்கு பரவ ஆரம்பிச்சது. ஓகேவா? ஸோ H5N1 1996 தான் ஃபர்ஸ்ட் வந்தது. 1997 ஹியூமன்ஸ்க்கு கண்டுபிடிச்சாங்க. 2003 அதிகமாக பரவ ஆரம்பிச்சிச்சு. ஓகேவா? செக்ஷுவலி டிரான்ஸ்மிட்டட் டிசீஸ் நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எய்ட்ஸ், நோரியா, ஜெனிட்டல் வார்ட்ஸ், ஜெனிட்டல் ஹெர்பஸ், சிசில், சிபிலிஸ் இதெல்லாம் பார்த்தோம் இல்லையா. எல்லாம் ரிப்பீட்டட் தான், கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அது மாதிரி எய்ட்ஸ் வந்து இட்ஸ் காஸ் பை ரெட்ரோ வைரஸ், இது ஒரு RNA வைரஸ் பை ஹியூமன் இம்யூனோ டெஃபிஷியன்சி வைரஸ் இல்லையா. ஸோ அது உங்களுக்கு தெரியும், அதே நோட் பண்ணிக்கோங்க. அப்புறம் HIV எப்போ ஃபஸ்ட்டு எங்கே ஃபஸ்ட்டு ரெக்கக்னைஸ் பண்ணாங்கன்னா ஹட்டாய் USA தான் பண்ணாங்க இன் 1981. ஓகேவா? தமிழ்நாட்டில் எப்போனா 1986. அப்புறம் வந்து தாய்லாந்தில் 2003 RV144 அப்படிங்கிற அந்த வேக்சினை ட்ரையல் பார்த்தாங்க. ஓகேவா? ட்ரையல் பார்த்தாங்க, அந்த எய்ட்ஸ் க்யூர் பண்ணுவோம் அப்படின்னு ட்ரையல் பார்த்தாங்க. ரிப்போர்ட் வந்து 2011 தான் கொடுத்தாங்க. 2003 ட்ரையல் பார்த்து 2011 ரிப்போர்ட் கொடுத்தாங்க. ஓகேவா? என்ன ரிப்போர்ட் நமக்கு சொல்லலை, சொல்லாத வரைக்கும் நல்லது, நோட் பண்ண வேண்டாம். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் பி. நம்ம பார்த்தோம் இல்லையா, ஹெப்பாட்டிட்டிஸ் பி, ஹெப்பாட்டிஸ் ஏ, பி, சிஇன்னு நாலு விஷயம் இருக்குது. அந்த பி தான் ரொம்ப வந்து அதிகமானது, ரொம்ப டெட்லி வைரஸ். ஓகேவா? டெட்லி விஷயம். ஸோ இட் அக்கர்ஸ் இந்த இன்ஃபெக்ஷன் ஆஃப் ஹெப்பாட்டிட்டிஸ் பி வைரஸ். த வைரஸ் டேமேஜ் இஸ் த லிவர் செல்ஸ் அண்ட் காசிங் த அக்யூட் இன்ஃப்ளமேஷன் அண்ட் சிர்ஹோசிஸ். நம்ம போன லெசனில் கடைசியாக
பார்க்கும்போது கடைசி இதில் பார்த்தோம் இல்லையா, சிர் ஹோசஸ் இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க ஏற்கனவே, ஸோ நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஹெப்பாடைட்டிஸ் வைரஸ் நம்ம லிவரை பாதிச்சு சிர் ஹோசஸ் அப்படிங்கிற ஒரு நோயை கொடுக்குது. ஓகேவா, இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் பேஜ், நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் ஆஃப் வேக்சினேஷன். ஓகேவா, இது நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம், டுவெல்த் லெசன்லேயே பார்த்தோம். எட்வர்ட் ஜென்னர் அப்படிங்கிறவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஒரு வேக்சின் கண்டுபிடிச்சார். என்ன வேக்சின்? போலியோ வேக்சின்னு பார்த்தோம் இல்லையா. ஸோ இவர் கண்டுபிடிச்ச அந்த போலியோ வேக்சினால் என்னாச்சு அப்படின்னு, போலியோ வேக்சினா? ஐ ஹாவ் அ டவுட். வீடியோ பார்த்துட்டு இருக்கோம் சொல்லுங்க, எட்வர்ட் ஜென்னர் என்ன வேக்சின் கண்டுபிடிச்சார்? ஓகேவா, ஹி எலிமினேட் த ஸ்மால் பாக்ஸ் டோட்டலி ஃப்ரம் த ஹியூமன் பாப்புலேஷன். ஸோ இவர் கண்டுபிடிச்ச அந்த அந்த வேக்சினால ஸ்மால் பாக்ஸ் அப்படிங்கிற சின்னம்மை அப்படிங்கிற நோயே வந்து அவர் வந்து ஒழிச்சிட்டார். ஓகேவா, ஸோ அதை நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லூயிஸ் பாஸ்டர். ஸோ இவர் நம்ம பார்த்தோம் ஏற்கனவே சிக்கன் பாக்ஸுக்கு, காலராக்கு, ஆந்த்ராக்ஸ்க்குலாம் இவர் வந்து கண்டுபிடிச்சார் அப்படின்னு. இவர் தான் வேக்சின் அப்படிங்கிற டேர்மை காயின் பண்ணதே இந்த இந்த மனுஷன் தான். ஓகேவா, லூயிஸ் பாஸ்டர். அடுத்தது கொஞ்சம் குழந்தைங்களுக்கு போடக்கூடிய கொஞ்சம் வேக்சின் பற்றி கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் பிறந்த உடனே போடக்கூடிய, நம்ம போன லெசன்லேயே பார்த்தோம் பிசிஜி, பெசிலஸ் கிளாமெட் கியூரின். கிளாமெட் கியூரின் ஏன் பேர் வச்சுருக்காங்கன்னா, இந்த இவங்க இந்த ரெண்டு பேர் தான் இந்த இன்ஜெக்ஷனை கண்டுபிடிச்சவங்க. ஒன்றா அவங்க பேரையும் சேர்த்து வச்சாச்சு. ஓகேவா, கிளாமெட்ஸ் அண்ட் கியூரின். 1908 1921 இவர் வந்து கண்டுபிடிச்சாரு. ஸோ பெசிலஸ் பிசிஜி அப்படிங்கிற வைரஸ், சாரி அப்படிங்கிற வேக்சின், இது பிறந்த குழந்தைங்களுக்கு பிறந்த உடனே போடுவாங்க. ஓகேவா, இட் இஸ் அகெயின்ஸ்ட் டியூபோக்ளோசிஸ். டியூபோக்ளோசிஸ்க்கு தாக்காமல் இருக்கிறதுக்காக குழந்தைங்களுக்கு போடக்கூடிய ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வேக்சின் இந்த பிசிஜி அப்படிங்கிறதான். அடுத்தது டிபிடின்னு ஒன்று போடுவாங்க. இது எதுக்குன்னா டிப்தீரியா, டிபிடி இல்லையா, டிப்தீரியா, பி டி ஃபார் டிப்தீரியா, பி ஃபார் பெட்ரூசிஸ் அண்ட் டி ஃபார் டெட்டானஸ். அதான் டிபிடி, அதை ஞாபகம். ஓகேவா, டிப்தீரியா, பெட்ரூனஸ், பெட்ரூசிஸ், அப்புறம் வந்து டெட்டானஸ். அது எம்எம்ஆர், அது மாதிரி எம் எம் ஃபார் மம்ஸ், எம் ஃபார் மீசில்ஸ், ஆர் ஃபார் ரூபெல்லா. ஓகேவா, இது வாழ்த்து. அது டிடி, டிடிக்கு டிப்தீரியாவும் டெட்டானஸ்க்கும். மறுபடியும் டிடி, டிடி பார்த்தீங்கன்னா இது வந்து டெட்டானஸ் பாக்டீரியாக்காக போடக்கூடியது, டாக்ஸின் ஆஃப் டெட்டானஸ் பாக்டீரியாக்கு போடக்கூடியது, வராம தாக்காம இருக்கிறதுக்காக போடக்கூடியது இந்த டிடி. ஸோ இதெல்லாம் தான் இந்த வேக்சின், ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த டேப்லெட் காலமில் எந்த வீக்கில் எது போடுவாங்கன்னு சொல்லி போடுவாங்க, அது டைம் இருந்தால் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. ஓகேவா, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டேப்னு இன்னொன்று இருக்குது. இது வந்து டேபுக்கு வந்து டைஃபாய்ட், பாராடைப்பி ஏ அண்ட் பாராடைப்பி பி. ஸோ ஏபி டைஃபாய்ட், டி டி ஃபோர் டைஃபாய்ட், பாராடைப்பி ஏ, பாராடைப்பி பி, டேப் முடிஞ்சு போச்சு. ஓகேவா, அவ்வளோதான், லெசன் காலி முடிஞ்சிச்சு. ஸோ கொஞ்சம் பார்க்க பேரெல்லாம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருக்கும். லைட்டாக வந்து நீங்கள் ஸ்பெல்லிங்லாம் தேவையே இல்லை, நீங்கள் ஸ்பெல்லிங் தரவாக படிக்கணும்லாம் தேவையே இல்லை. லைட்டாக அது கூட கனெக்ஷன் மட்டும் பார்த்து வச்சுக்கிட்டிங்கன்னா போதும். இப்போ டேப்னா என்னது, டிப்தீரியானா என்னது, இந்த மாதிரி விஷயங்கள் லைட் லைட்டாக நீங்கள் பார்த்து வச்சுக்கிட்டிங்கனாலே போதும். நீங்கள் சாய்ஸில் பார்த்து அடிச்சு விட்றலாம். ஓகேவா, அதனால் ரொம்ப மனப்பாடம் பண்ணணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை, நிறைய இருக்குது. எல்லாம் ஒன்லைனராக நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே போதும். ஓகேவா, சூப்பராக அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். ஓகே, ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க, கமெண்ட் பண்ணுங்க. பார்த்துட்டு இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.